இப்ப அடுத்த போட்டி என்னன்னா திருமணமான பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். நடக்காது மில்லுகாரனுக்கு தெரிஞ்சு தனியா அவன் ஒரு பொங்கல் கூட்டத்துல நீ மட்டும் தனியா தெரியற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் ஒன்று பண்ணு மச்சான். அப்பதான் ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். இந்த பிரெயின் லிவர் எல்லாம் பண்ணி நான் வேணாம் அப்படி டைவ் அடிச்சு இப்படி நிக்கவா என்ன ஏன்டா ஆகுன்னு ஆக்ஷனே இறங்குற கொஞ்சம் காமெடி மட்டும் பண்ற அப்பதான் இந்த பொண்ணு எல்லாம் சிரிக்கும் லவ் பண்ணும். எப்ப பார்த்தா உள்ள விளையாட்டெல்லாம் சீக்கிரம் முடிங்கய்யா பாலு பீச்ச போகணும்ல அதெல்லாம் பீச்சு ஆளுவா இல்லாட்டி நீயும் துணைக்குப்பா என் மைக்கெல்லாம் தட்டினாடா சிரிப்ப. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி எப்படி பார்த்தாலும் 8 மாசம்தான் வருது. நம்ம ரெண்டு பேரும் தானே பேசிட்டு இருந்தோம் அவனுக்கு எப்படி தெரியும்? சத்தியமா நான் யார்ட்டையும் சொல்லலக்கா இவனுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. தாமர இலவசமா கொடுத்தது அது இந்த கிராமம் என்னைக்கும் மறக்காது. நம்ம தாமரை நிக்குது அவைய போட்டுல ஜெயிக்க போகுது. யோ மில்லுகார என்னையாது உன் பொண்ணு பாட்டில் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றல. பவுடர் எடுத்து நல்லா சொருகு. ஆ கைய சேர்த்து வை சேர்த்து வை என்னது இந்த குடுக்க சாப்பிட்டேன் மயக்க வர போது சும்மா வாய் தோற சரி கைய குடு அந்த டிக்கெட் எல்லாம் இப்ப வந்து சேராது ஒரு டிக்கெட் தான் இருக்கு அப்படி விட்டுறேன் கை குடு அட கூறியங்க Thank you.
என்ன தச்சே எப்படி இருக்க? நாங்க நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. என்ன ஏன் செகண்ட் வர வச்சு, தாமரை ஏன் ஃபர்ஸ்ட் வர வச்ச? தச்சி கூட லவ் மேரேஜ் தானே, இது போதும். ஏன் தச்சி, நீ கூட லவ் மேரேஜ் தானே? அந்த கருமத்தை ஏன் பண்ணி தொலைச்சேன்னு நானே கடுப்புல இருக்கேன். வேண்டாம், கேக்குறதுக்கு மட்டும் பதில சொல்லு. என்ன ஏன் செகண்ட் வர வச்சு, அவளை ஏன் ஃபர்ஸ்ட் ஆக்குன? அது ஏன் கேக்குற? அது என்னன்னா, நானே சொல்றேன், அவன் மட்டும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி சோப்பு குடம் தூக்கிட்டு போனோம், நான் மட்டும் செகண்ட் பிரைஸ் வாங்கி சோப்பு டப்பா தூக்கிட்டு போனுமா? ஏன் தாச்சி, உன் பிரச்சனையே சோப்பு குடம் தானா? நீ போ தாச்சி, நீ வீட்டுக்கு போறக்குள்ள உன் வீட்டுல சோப்பு குடம் இருக்கும். அட போன, என் பிரச்சனை தெரியாம வேடிக்கை பார்த்துச்சு. மீண்டும் வந்துருக்கின்ற போறா. மூன்றாம் இடம் நிகிதா. அடுத்து பெண்களுக்கான சைக்கிள் ரேஸ் போட்டில ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்ம பில்லுகாரிட்ட தாமரை. தாமரை நீ தான் போ போ. இனி வரும் பரிசுகளை நமது ஒன்றிய குழு உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாமா தியாகராஜன் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தேடி வந்திருக்கு, சந்தோஷமா வச்சு. இரண்டாம் இடம் அஞ்சு. ஹலோ ஹலோ தாமரா, பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அதான் கொஞ்சம் விட்டு பிடிச்சேன். நீ என்ன விட்டு பிடிச்ச? நான் எப்படி உன்னை விடாம பிடிச்சேன்?